அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அஃப்ளைடு தேர்ட் கவுன்சிலிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், நிறைய பேர் தேர்ட் கவுன்சிலிங் நடக்குமா நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ செகண்ட் கவுன்சிலிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கிறது கவர்மெண்ட் காலேஜில், சில காலேஜில் மட்டும்தான் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி பேஸில் கொடுத்துருப்பாங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதால் வந்து தேர்ட் கவுன்சிலிங் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கும். பட் தேர்ட் கவுன்சிலிங்கை பொறுத்தவரை ப்ரைவேட் காலேஜுக்கு மட்டும் வைச்சாலும் வைக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுவும் கன்ஃபார்ம் கிடையாது, தேர்ட் கவுன்சிலிங் நடக்கும், பட் அது வந்து ப்ரைவேட் லா காலேஜுக்கு மட்டும்தான் நடத்துவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் ப்ரைவேட் லா காலேஜுக்கு மட்டும்தான் நடத்துவாங்க. ஸோ தேர்ட் கவுன்சிலிங் நம்பி இருக்கிறவங்க, ஸோ நான் லா காலேஜ் சேர போகிறேன் ப்ரைவேட்டாக இருந்தாலும் ஓகே அப்படின்றவங்க, நீங்கள் வந்து தேர்ட் கவுன்சிலிங் வெயிட் பண்ணலாம். இல்லை என்னால் ஃபீஸ் கட்ட முடியாது, நான் வேறு ஏதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சின்னா, ஸோ நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எனக்கு ப்ரைவேட் லா காலேஜ் பற்றி வேணும், டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை போய்ட்டு பார்த்துக்கோங்க, அதில் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் தெளிவாக கொடுத்துருக்கும். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணேன். தேங்க்யூ காய்ஸ், பாய்.